ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசு கணினி மேம்பாட்டு மையத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது சிஏடிசின்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். இங்கே தான் இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 முதல் 37 வயது வரை உள்ளிருக்கவங்க இதுக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இது ஒரு தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு வேலை வாய்ப்பு. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 25,000 31,000 வரைக்கும் இதுக்கு சம்பளம் வந்து நின்று வச்சுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 ஏப்ரல் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு 38 மாவட்ட தமிழக ஆண் பெண் இருபாலரும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப்ஸ் எல்லாமே வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிங்க் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிடிஏசி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் இங்கே அதுக்கான வேலை வாய்ப்பு தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிச்சுக்க முடியும். இது நம்ம சென்னையில் தான் இதுக்கான வேலை இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 மார்ச் 2021 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல் 2021 சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படிச்சிருக்கணும். பிஇ பிடெக் இல்லை டிகிரி படித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிலவெண்ட்டாக 0 to 1 இயர் இருக்கிறவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 25,000, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 31,000 இதுக்கான மாத சம்பளம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணமெல்லாம் எதுவும் நீங்கள் கட்டணும்னு தேவை கிடையாது. இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்டர்வியூ இல்லை ரிட்டன் எக்ஸாம், 2 ஏதோ ஒன்று வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இமெயில் மூலமா உங்களுக்கு வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஃபியூச்சர் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிக்கெட் ஃபீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு 7 ஏப்ரல் 2021 தான் லாஸ்ட் டேட். இதுக்கு அப்ளை ஆன்லைன் லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.